மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர் வணக்கம் கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபத்தி ஒரு படங்கள் அந்த பாதைங்கிறது ரொம்ப சாதாரண பாதை இல்லை அதை கிடக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் ஏகப்பட்ட அடி ஏகப்பட்ட தழும்பு இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு மித முதல் விருது மாதிரி ஸோ நாங்கள் உங்களை பார்த்து பிரமிச்சது வந்து சங்கிலி அப்படிங்கிற திரைப்படத்தில் தான் ஏன்னாப்போ எனக்கு இவ்வளோ வயசாச்சு என்னை இவ்வளோ வேலை வாங்குறிய அப்படின்னு சொல்லி சிவாஜி சார் முறை உங்களை கேட்கும்போது அப்படிலாம் இல்லைனா நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி முடிச்சு சிவாஜி சார் ஆன் வந்துடுவார் நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே தெரியும் பங்க்ச்சுவாலிட்டி அப்படின்னா சிவாஜி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன எத்தனை மணிக்கு விடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது ஆனால் நாலு மணிக்கு விட்டுறானே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க ஆனால் கிட்டத்தட்ட அதை தாண்டி ஷூட் போயிருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த ரகசியம் யூனிட்டில் இருக்கக்கூடிய எல்லார் வாட்சையும் ஒரு ட்ரேல வச்சு உங்கள்கிட்ட நீட்டி இதில் எல்லா வாட்ச்லையும் நாலு மணி ஆகுது நூறு வாட்சில் ஆவலையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது ஒரு பெரிய சிரிப்பு இருந்திருக்கும் ஒரு பெரிய நகைச்சுவை உணர்வு இருந்திருக்கும் அதே சமயம் அந்த நேரம் பார்க்காம நீங்க வேலை செஞ்சதுக்கு கிடைச்ச முதல் சர்டிஃபிகேட்டும் அதுதான் ஸோ அந்த அனுபவம் கொஞ்சம் சொல்லுங்க மாஸ்டர் இல்லை சங்கிலி படம் வந்து இப்போ ப்ரொபுசருடைய ஃபர்ஸ்ட் படம் அதாவது தெலுங்கில் வந்து யாருடைய முதல் படமாக இருந்தாலும் அதை நான் இருக்கணுன்ற மாதிரி அதாவது இப்போ வெங்கடேஷ் பாபா இருக்கட்டும் பவன் கல்யாணம் ஆகட்டும் மகேஷ் பாபா ஆகட்டும் இப்போ சிரஞ்சீவி பையன் வரைக்கும் வச்சிக்கோங்களேன் அப்படியே எடுத்து எல்லா ஈரோக்களும் முதல் படம் என்ன இருக்கும் ஏன்னா சில்வர் ஜூப்ளி கேரண்டி இந்த ஐநூற்றி இருபத்தி ஒன்று நீங்கள் சொன்னீங்க இல்லையா அதில் இரு ஐநூத்தி இருபத்தி ஒன்றில் நானூற்றி ஒன்போது சில்வர் ஜூப்ளி இருக்குது உலகத்திலே ஒன்றும் கிடையாது ஐம் த வேர்ல்டு யங்கஸ்ட் ஸ்டன் டேரக்டர் ஸோ அதனால தான் நாங்கள் இந்த காஃபியும் காதலும் சூடாக இருக்கணும் இல்லையா இல்லைன்னா அது சுகமாக இருக்குது இருக்காது போல் நாம் நமக்கு அந்த ஆக் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னா தான் அந்த கொதிப்பு வரும் கதை கதக்கதான் அதில் நம் நம் வந்து நம்ம பண் பண்ணும்போது ஆக்டர்ஸ் எப்படி பண்ண போகிறாங்க இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் சிவாய் சார் வந்து என்னை கூப்பிட்டு எல்லாரும் மட்டு பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் நீ பண்ணியா அப்படின்னு அவர் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான் ஏதாவது என்னுடைய குருநாதர்ன்னு சொல்லலாம் தான் அந்த படத்தினுடைய டைரக்டர் அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தவர் அது என்ன தமிழ் இல்லை வேறு ஒரு மொழியில் ஸோ அப்போது அதனால் அவர் மேலே ஒரு மரியாதையும் உண்டு அது பிரபு அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு பாசம் உண்டு ஒரு குடும்பம் மாதிரி இருந்ததுனால ஸோ இது நீங்கள் சொன்ன இதெல்லாது நீங்களே சொல்லிட்டீங்க அவர் கரெக்ட் எல் அவர் அந்த நேரத்தில் வந்து பிரபு மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு எனக்கு என்னென்னா கேரக்டர் விட்டுருவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்தது ஆனால் அவராக விடுறது பிள்ளையாக இருந்தால் கூட விட மாட்டேங்கிறார் கடிச்சா அப்படி போயிட்டே இருப்பார் சும்மா ஒரு லுக்கு பார்த்தா அவுட்டிங்க அந்த மாதிரி ஆக்ஷனில் வந்து நீ இப்பவும் பார்த்தீங்கன்னா பிரமிப்பாருங்க அவர் பண்ண ஆக்ஷன்லாம் ரொம்ப லைவா பண்ணியிருப்பார் எல்லா ஆக்ஷனையும் அவரை வச்சே மேக்சிமம் பண்ண வச்சேன் நான் ஸோ அதனால தான் இப்போ அவருக்கு வந்து காலையில் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி குள்ளே வந்துருவார் செட்டுக்கு வந்தோம் நானும் செவன் ஓ க்ளாக் ஷா ஸ்டார்ட் எடுத்து எடுத்து ஆகணும்னு எடுத்து கரெக்டாக வந்து நாலு மணிக்கு அனுப்பிச்சுடுவானே அனுப்பிச்சுருவேன் பார்த்து செட்டில் இருக்கேன் எல்லாருமே கொண்டு வந்து கிட்டி எல்லா வச்சுலேயே ஆகுது உன் வாட்சிலாவலையா அப்படின்னு ஐயா எனக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஷார்ட் எடுத்து அனுப்பிச்சு நீ மாட்டியே அப்படின்னாரு அவருக்கு அந்த சாயங்காலம் சீக்கிரம் போனால் சந்தோஷம் அது மேலே இன்னொன்று என்னென்னா அந்த படத்தில் பிரபுவோடைய இன்ட்ரோ அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து நான் கவுன்ட் சும்மா கவனிப்பா அப்படிங்கிறதுனால தெரியும் ஸோ அவரோட இன்ட்ரோடக்ஷன் கூட ரொம்ப பிரமாதமா வந்தது அந்த படத்துல அந்த காலக்கட்டை நடிக்கும் போது இவரையும் காலக்கட்டை விட்டேன் நீங்களும் காலகட்டிக்கணும் பின்னாடி என்ன அவரும் நொண்டி அடிச்சுக்கிட்டேன் சண்டையை போடணும் இது ரொம்ப ஜப்பா ஆனாரு அப்படிதாங்க இருக்கும் ரெண்டு பேரும் டஃப்பா இருக்கும்னா அவர் ஹீரோயிசமும் விட்டுறக்கூடாது படத்துல நீங்க கதாநாயகன் அவர் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வராரு இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அவருக்குள்ள பில்டப் போடணும் ஆன் நீங்களும் த தொஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருந்து பண்ணுது ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கிட்டேயுமே ஒரு இது இருக்கும் இப்போ 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 சல்மான் கானாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே கொஞ்சம் அப்படி தொய்யும் போது எழு எ அப்படி நான் வாண்ட் எடுத்தப்பா பாடி கார்ட் எல்லாம் சொல்லி வச்சு சங் டங் டங்குன்னு அவ்வளோ பெரிய ஹிட்ஸ்கள் எப்படி கொடுக்குறோன்னு அப்படிங்கிறத பிக் இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா எங்கள் உடைய இதுதான் எங்கள் அப்பாவும் ஸ்டாண்ட் டேரக்டரு அவர் வந்து சுவாமிநாதன் பேர் அவர் பேர் அவர் வந்து தலைவருடைய படங்கள் மட்டும்தான் பண்ணார் அவர் குடியிருந்த கோயில் காதலன் புதிய பூமி இதே அண்ட் தோஸ் டேஸ் இ பில்ட் அப் த டெக்னிக்ஸ் டெக்னிக்கை என்னன்றது நீ பெண்ணு பார்த்தீங்கன்னா அடிமைப்பெண் இல்லை அந்த சிங்கம் ஃபைட்டில் எல்லாம் வாயத்தை சண்டை எடுப்பாங்க ஓப்பன் மவுத்தில் தான் எடுத்தார் சிம்ஜர் கூடவே அந்த ஃபுல்லாக டெக்னிக் டெக்னிக்கை பயன்படுத்தி தோஸ் டேஸ் இமேஜின் சிஜி இல்லை ஒன்று இல்லை ஒன்று இல்லாத ஒரு இடத்துல இப்படி எடுக்கணுங்கிறது எவ்வளோ கஷ்டம் அதை எவ்வளோ மூணு மாதம் அதை கஷ்டம் பிகாஸ் எப்பேற்பட்ட ஆக்டர் அவரு அவரும் டைம் குடுக்குறவர் இல்லையா எம்ஜிஆர் அதை புரட்சி தலைவர் கொடுக்க டைம் கொடுத்து எடுக்கும்போது அந்த ஃபைட்டு உலகம் பூரா பேசப்பட்ட ஒரு சண்டை காட்சி அது அந்த சிங்கம் ஃபைட்டுன்றது வந்து பண்ணல சி அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்ட வந்த ஒரு சிச்சுவேஷனில் இண்டஸ்ட்ரிக்கு வந்தோம் அதாவது பதினேழு வயசுல ஐ ஜிங் திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஏஜ் டுவெண்ட்டி டூல பிகம் மேன்ஸ் ரென் டேரெக்டர் ஸோ அங்கேருந்து நான் ஸ்டாப்பாக இன்னி வரையும் ஓடிட்டு இருக்கு பிரமாதமாக ஓடிட்டு இருக்கு மாஸ்டர் ஒரு தொழிற்சங்கத்தினால நிறைய பேர் வந்து விலையை தெரிஞ்சிருப்பாங்க அல்லது ஒரு புகழ்மைக்கு ஆளாக மாறி இருப்பாங்க ஆனால் உங்களால் ஒரு தொழிற்சங்கம் எங்களை மாதிரி பீப்புளுக்கு தெரிய ஆரம்பிச்சது ஃபெப்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஸோ அதுக்கு நீங்கள் நிறைய பாடுபட்டுருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கிட்டத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இருபத்தோரு லட்சம் ரூபாய் ஒரு பிரச்சனை ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டீங்க ஒரு மூணு லட்ச ரூபா பத்தில் அந்த மூணு லட்ச ரூபாய்க்கு உங்களுடைய நண்பர் மாதிரி அவர் உங்களுக்கு பிடிச்ச நடிகரும் கூட அவருக்கு நீங்க ஒரே ஒரு கால் மட்டும் தான் பண்ணீங்க அவருடைய பங்கு மட்டும் இல்லாமல் அந்த மூணு லட்ச ரூபாய்க்கு உண்டான சோர்ஸ் உங்களுக்கு சொன்னார் அந்த நிலவரம் கொஞ்சம் சொல்லுங்க அது விடிஞ்சா இப்போ ஒரு அந்த நேரத்தில் பெரிய காசு குறிக்கல இப்போ இப்போ இருக்கிற ஆஃபீஸ் ஃபெஸ்டி ஆஃபீஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனுடைய வாங்கணும் அப்படின்ற ஒரு வரும்போது இக்கட்டான ஒரு சூழல் அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வாங்கணும் டுவெண்ட்டி ஒன் லேக் கட்டணும் அப்படின்னும் போது இல்லைனா போயிடும் அந்த பத்து மணிக்குள்ள ஸோ எல்லாருக்கிட்டையும் நாங்கள் ஒரு யூனியன்லேருந்து ஐம்பதாயிரம் அவங்க இங்கே எல்லாத்தையும் கேட்ட பட் யார் எந்த வேறு எந்த ஆர்டிஸ்ட்டு யாருக்கிட்டையும் கேட்கல முதல்ல எல்லாருமே நாங்களே செட் பண்ணிவிட்டோம் ஒரு மூணு லட்ச விடிஞ்சா போதும் எனக்கு பைத்தியம் பிடிச்சோம் சே என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்போ சத்யராஜ் சாருக்கு அடித்தேன் சத்யராஜ் சார் இப்படி ஒரு பிரச்சனை ஐயோ வாங்க மாஸ்டர் அப்படின்னாரு போனேன் ஆனால் இப்போ இருக்கிற ரொம்ப பேருக்கு ஃபெசிலிட்டி இருக்கும்போது தெரியாது உண்மையில தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இவங்க இப்போ அந்த பில்டிங் இருக்குன்னா அது காரணமாக இந்த மூணு பில்லராக நான் கூட சொல்லுவேன் பேர் யாருன்னா சத்யராஜ் சார் போனோடனே ஒரு லட்சம் ரூபாய் என்னது மாஸ்டர் அப்படின்னாரு இன்னொரு லட்சம் கவுண்டமணி சார் கிட்ட கவுண்டமணி சார் அவரு எப்படி கொடுப்பாரு அப்படின்னு

எல்லாரும் கொடுத்தா கூட கடைசி நேரத்துல உதவி கரம் நீட்டிய இந்த மூணு பேரை நான் மறக்கவே மறக்க முடியாது ரொம்ப பேருக்கு தெரியாது தெரியாத ஒரு விஷயத்தை பகிர்றதுல நீங்க நல்ல வேலைக்கு கேட்டீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்படி உங்க உதவி செய்தது அந்த நிறைய உதவி செஞ்சிருக்காங்க எல்லா நடிகர்களும் சரி அந்த நேரத்துல கஷ்டங்க இப்ப ஒரு தகராறு வந்த நேரத்துல அஜித் சார் எல்லாம் ரோட்ல இறங்கி வேலை பண்ண நைன்டி சிக்ஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனையில வந்து தொழிற்சங்கம்னாலே லேபர் செக்டருக்கு இருக்கிற ஒரே ஒரு சட்டம் இருக்கு பாத்தீங்களா சட்டத்து பேர் தெரியுமா உங்களுக்கு சட்டத்து பேரு தொழில் போராட்ட சட்டம் சட்டம் அதுலயே போராட்டம் இருக்கு போராட்டம் இல்லாம ஜெயிக்கவே முடியாது தொழிலாளிகளுக்காக நம்ம வாதாடுறோம் தொழிலாளிகா பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்து கடைசியில அது ஒரு வேற பர்பஸ்டி எப்படியோ கொண்டு போயிட்டாங்க அது வரையில கடைசியில் எனக்கு தெரியும் எல்லாம் ஒன்னா மறுபடியும் சேர போறோம்ன்றது பட் அது கொஞ்சம் டைம்ல இழுத்துட்டு போகும்போது அப்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் இறந்து போயிட்டாங்க நம்ம ஆட்கள் ஸோ இல்லை அஜித்லாம் என்ன மாதிரி ஒர்க் பண்ணாங்கன்னா இன்றைக்கும் மறக்கவே முடியாது எல்லா ஆகியோருக்குள்ளுன்னு சொல்கிற போல அவரெல்லாம் என்னால் நிச்சயம் மறந்து இந்த ஃபிக்ஸி ஆகட்டும் மறக்க முடியாத நபர்கள் அவங்கலாம் எல்லாம் சத்யராஜ் சார்லேருந்து அத்தனை பேருமே ரஜினி சார்லேருந்து அத்தனை பேருமே பட் இறங்கி களத்தில் வேலை செஞ்ச ஒரு அஜித் ஸோ எல்லாருமே அங்கே போய் மீட்டிங்னா வந்து சேம்கிட்ட பேசுகிறதுக்காகட்டும்னு எல்லாருமே வந்துடுவாங்க ஸோ எல்லா நடிகர்களும் வேகமாக தொழிலாளிகளுக்காக போராடிய ஒரு தருணம் அது தருணம் ஆனால் அதுதான் ஒரு சீ இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கினா தான் வாங்க முடியும் சிம்பி ஐ ஐ மே பி எ பார்கென் டஃப் கண்டிப்பாக அதாவது பார்கென் டா பார்கெயின் பண்ண பண்றேன் ஒரு கெட்ட பேர் எனக்கு இருக்கலாம் ஏன்னா வாங்க முடியாது இல்லை நான் ஐயா கொடுங்கன்னா கொஞ்சம் கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால கொஞ்சம் கேட்க வேண்டியது என்ன சார் இப்படி விட்டா அப்புறம் என்ன பண்ண சார் பண்றது அப்படின்னு தான் கேட்க வேண்டியிருக்கும் ஸோ அதனால அவர் பார்கென் டஃபாக தான் ஆனால் அதே நேரத்தில் என் தொழிலாளி ஒரு தப்பு செஞ்சாலும் அதையும் நான் கண்டிப்பேன் அவனையும் சார் பண்ணுவேன் சரி ரெண்டு பேருமே ஈக்குவல் அதாவது தொழில் நடந்தால் தான் தொழிலாளி தொழில் இல்லைனா தொழிலாளிங்க எங்க கண்டிப்பாக ஸோ தொழிலும் நடக்கணும் அதுக்கு தொழில் போ முதல் போடுறவர் முதலாளி கண்டிப்பாக அவரும் நல்லா இருந்தால் தான் நாமும் நல்லா இருக்கும் சரி ரெண்டு பேரும் ஈவனாக இருந்தால் தான் இண்டஸ்ட்ரி எவ்வளோ க்ரோத் பார்த்துருப்பீங்க நீங்கள் பதினஞ்சு அந்த நீங்கள் அந்த பைரசி மேட்டரில் நோபடி படி ஹஸ் டன் சோஃபார் த ஒன்லி லேடி மேடம் மேடம் அவங்க வேறு யாரும் கிடையாது டோட்டலாக அவங்க கூட ஒரு ஒரு பெரிய இது கோவத்தில் இருந்தாங்க அந்த நேரத்தில் ஸோ அப்படி இருக்கும்போது போய் பேசி இது மாதிரி இந்த பைரசி எடுக்கணும் அது பண்ண அது பண்ண வாட் கேன் ஐ டு சொல்லுங்க விஜயன் என்ன பண்ண முடியும் இருக்காங்க ஆர்டிஸ்ட் எல்லாரும் உட்காந்துருக்காங்க விஜயகாந்த் சார் அத்தனை பேருக்கோம் நம்மகிட்ட இருக்கு அப்படின்றாங்க இல்லைங்கிறாங்க அப்புறம் நான் உனக்கு இப்போ நான் என் நான் அப்போ தான் சொன்னேன் இந்த வேர்ல்டில் தேர் இஸ் எனி படி தெர் இஸ் ஒன்லி லேடி வித் ஐரன் ஹேண்ட் தட் இஸ் ஜே ஜெயலலிதா நீங்கள் தான் வேறு யாராலும் முடியாது அது நீங்கள் தான் அந்த பைரசி ஒழிக்க முடியும் வேற ஆள் முடியும் உடனே சரி என்ன பண்ணுறேன் இப்போ குண்டாசாக்டர் ரெண்டு வருஷம் யார் கையில பார்த்தாலும் சரி தூக்கி போட்டுருங்க நல்லா எழுதுப்பா அப்படின்னாங்க எழுந்தாங்க அதே மாதிரி இந்த பைரசி பஸ்ஸில் போறதுக்கு போட்டு போறாங்க பஸ் லைசன்ஸே கேன்சலு அடுத்த நாள் சட்டசபையில் போட்டு அதை பாஸ் பண்ணாங்க இன்னைக்கு அந்த சட்டம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல உண்மையை சொன்னா எனக்கு தெரியல அந்த சட்டம் எங்க இருக்குன்னு தெரியல அம்மா பாஸ் பண்ண சட்டம் ஸோ அந்த ஒரு பைரசியே வெடிச்சு வந்த ஜெயம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி அப்படியே ட்ராப் ஆகுது சார் கலெக்ஷன் இல்லாமல் யாரை வேணால் கேளுங்க இது பண்ணி அடுத்த நாள் விட்டாங்க சூப்பர் உடுப்பர் ஹீட் கலெக்ஷன் பிச்சு உதறது இன்னைக்கு எப்பேற்பட்ட ஒரு நடிகர் கிடைச்சாரு நமக்கு ஜெயம் ரவி எப்பேற்பட்ட ஒரு இயக்குனர் கிடைச்சாரு நம்ம ராஜா யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு டெக்னீஷியனும் அதுக்கு உழைத்த உழைப்பாளிகளும் அத்தனை பேரும் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக ஜெயமா ஆச்சு இல்லையா அந்த மாதிரி ஒரு ட்ரிக்கு அதே மாதிரி தொழிலாளிகளுக்கு ஒண்ணுன்னா உதவிக்காரம் நீட்டியதுல அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாரு இல்ல எங்களுக்கு புரட்சி தலைவருக்கு அப்புறம் பார்க்கணுன்னா இது அவங்க மேடம் தான் அந்த மாதிரி அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அந்த மாதிரி சார் உங்களுக்கும் ஜெயாட்டு வீக்குமே நெருக்கமான கனெக்ஷன் இருக்கேன் அது தொண்ணூத்தேழு இங்கே குடியிருந்தேன் குடியிருந்தீங்க ஆமாங்க ஸோ அது எந்த ஒர்க்குன்னு எங்களுக்கு தெரியாது மாஸ்டர் நாங்களும் ரொம்ப சின்ன பசங்களாக இருந்திருப்போம் அந்த நினைவுகள் கொஞ்சம் பயந்துருக்கீங்க நினைவுகள்னால் என்ன சார் பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கும்போது பிரச்சனைகளை பேச வேண்டியது இருக்கும் சரி பிரச்சனைகளை எப்படி பேச அதாவது பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும் ஸோ யாருக்கும் இது இது இதுவாகிடக்கூடாது ஹர்ட் ஆகிடக்கூடாது ஸோ அதில் ரொம்ப தெளிவாக நம்ம என்ன நம்மகிட்டேருந்து வாயை பிடுங்கி பெருசாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம அதை போய் பெருசு நம்மளே க்ளூ கொடுத்துடக்கூடாது ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன பெரிய சிலசல் ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஃபைட் அது சாதாரண ஃபைட்டில் அது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஃபைட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வந்தக்கூடிய வரக்கூடிய ஒரு விஷயம் சரி இது இதுதான் அந்த காலகட்டத்தில் பட்ட கஷ்டங்கள் தொழிலாளிகளுக்காக அன்றைக்கி அந் அம்மா அரிசி பருப்பு எண்ணெய் அந்த க அந்த ஸ்ட்ரைக்கில் எல்லாம் கொடுத்து உதவி போனாங்க சரி சி அதை எல்லளவும் அளவும் ம மறக்க முடியாதுல்ல என்ன என்ன வேணால் சொல்லுங்கள் நம்ம யார் என்ன வேணால் பேசினாலும் சி ஸ்டில் ஓன் ஃபார் கெட் த கிரேட்டஸ்ட்டு மேடம் வேறு யாருமே கிடையாது கண்டிப்பாக வேளில் நான் யாரும் நினச்சி கூட பார்க்க முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஜாக்கி ஷெராஃப் சார் எவ்வளோ பெரிய நடிகர் அவருடைய சன் ஒரு பெரிய விஷயத்துக்கு கொண்டு வரதுக்கு அவர் டைகர் ஷெராஃபாக மாற்றுறதுக்கு எவ்வளோ டெக்னிக்காக நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரி நீங்கள் கிட்டத்தட்ட உங்களுடைய சன்னை உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் மாஸ்டர் நிச்சயமாக ஒரு பெரிய இடத்துக்கு வரணும் அவர் இதே மாதிரி நாங்களும் இன்ச்சி பண்ணுங்களுக்கு ரொம்ப ஆசை மாஸ்டர் ஷூர் ஷூர் கண்டிப்பாக வருவார் சார் கண்டிப்பாக மாஸ்டர் மாஸ்டர் நீங்கள் பார்க்கும்போதே ஒரு நடிகனாக அல்லது ஒரு வில்லனாக அல்லது ஒரு ஸ்டன் மாஸ்டராக ஏன் ஒரு ஸ்டன் நடிகராக நிறைய முகங்கள் தெரியும் வீட்டில் எப்படி மாஸ்டர் நீங்கள் ரொம்ப சைலண்ட் டைப்பா இல்லை அதிகமாக பேசுவீங்களா பேசுறது ரொம்ப கம்மி சார் ஏன்னா விற்கிறதே இல்லை பிரச்சனை அவங்ககிட்ட ஸோ அதனால வீட்டில் எந்த பிரச்சனையும் கூட வச்சுக்க மாட்டேன் டைனிங் டேபிளில் சாப்பாடுல கூட பாட்டு சாப்பிட்டு இருப்பேன் அவங்க சார் இன்னும் உப்பே இல்லைன்னு அப்படியா அப்படி ஏன்னா நம்ம இருக்கிற கொஞ்ச நாள் ஏன் அவங்ககிட்ட சண்டை வச்சுக்கணும் அவங்ககிட்ட இது பண்ணிக்கணும் அவங்க ஏன் அட் பண்ணவங்களை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நமக்கு சம்பாதிக்க மட்டும்தான் தெரிஞ்சு நான் வந்து படம் படம் போயிட்டு இருப்பேன் ஆனா அவங்க இந்த குடும்பத்தை பெருசா ஆக்குனது இந்த பெரிய லெவல்ல என்ன வேணுமோ எல்லாத்தையும் பண்ணது அவங்க நாம ஒன்றும் பண்ணவே இல்லை எல்லாமே அவங்க ஏன்னா நமக்கு தெரியாது இன்னொன்னு அவங்க பல பசங்களுக்கு கல்யாணம் பண்ணும் கூட சோ கல்யாணத்துக்கு கூட நான் அச்சதை போடுறது தான் வந்துருக்கே என்ன தவிர மாப்பிளைய பார்த்தேன் எதை பார்த்தேன் எதுவுமே எனக்கு தெரியாது ஜஸ்ட் டைம் அவ்வளவு நான் ஸ்டுப்பில்னு சொல்றதா என்னன்னு தெரியாது எனக்கு சினிமாவை தார ஒண்ணுமே தெரியாது பெரிய பேக் தான் மேம் தான் ஆஹ் அவங்கதான் ஏன்னா ஷ் ஷீஸ் ஆஹ் ரொம்ப கஷ்ட ரொம்ப அழகா நவத்தி போவாங்க சோ அதனால அவங்க நான் எந்த வகையிலையும் அவங்கள நோக்கக்கூடாது அப்படின்றது பொதுவா வே சார் எல்லாருமே இப்போ அந்த போனாங்கன்னா கா காதலிக்கிற பொண்ணுங்க கிட்ட என்ன சொல்லுவாங்க என் உயிரை குடுத்தா அது உன்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உயிரை கொடுத்து காப்பாற்றுறது கடைசி வரைக்கும் ஸ்டண்ட் நடிக்கணும் ஸ்டண்டி நாங்கள் தான் அதில் கடை அந்த இது கம்பீரமாக சொல்ல எங்களால் அந்த ஒரு விஷயத்தை அது மாதிரி அவங்களுக்குள்ள அந்த பயம் இருக்குல்ல போகிற எனக்கு உடம்புல பதினாறு ஃப்ராக்சர் இருக்கு ஸோ இத்தனை ஃப்ராக்சர் இருந்தாலும் அது நான் அந்த ஒவ்வொரு ஃப்ராக்சர் ரசிப்பேன் நான் அதுக்கு ஆ சூப்பர் உடஞ்சா வெரி குட் அப்படியே அந்த வலியை ரசித்து ரசி நான் உருவாக்கியிருக்கேன் அது எங்கள் அப்பாவை ஒரு பெரிய ஸ்தானத்தில் விற்கணும் அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் அதை விடக்கூடாது அந்த கம்பீரத்தை விடக்கூடாது அதான் சார் இப்படி ஒரு பெரிய மலையை ஏறுறது போய் உச்சி பால் போகிறது எல்லாருமே ஹீரோவாக இருக்கட்டும் யாரோ மேலே போகிறது ரொம்ப கஷ்டம் மேலே போய் 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 கஷ்டப்பட்டு மேலே ஏறி போய் நின்னாச்சு இந்த இதில் இப்போ ஒரு காலை எடுத்து வச்சால் பழத்தில் விழுந்துருவோம் பின்னாடி வச்சால் தோற்றுடுவோம் தோற்றுடுவோம் ஆனால் அதே இடத்துல அடிக்கிற காற்றுக்கு அப்படியே நிற்கிறதுக்கு பாருங்கள் அதுதான் ரொம்ப கஷ்டம் கஷ்டம் அதை தான் நான் இருக்கேன் ஸோ அது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இங்கே குடும்பத்தை பார்த்துக்க முடியல முடியல ஏன்னா கதையை கேட்கணும் கதையை கேட்டு அதை பண்ணணும் நான் நானே ஃபைட் எடுத்து ஃபைட் எடுத்து முடித்த பிறகு அதை எடிட் பண்ணணும் எடிட் பண்ணி சவுண்டு போடணும் சவுண்ட் போட்ட பிறகு அதை ஆர் ஆறுக்கு கொண்டு போகணும் ஆர் ஆருக்கு எங்கெங்கெங்க எஃபெக்ட்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் மிக்சிங்கில் போய் எல்லாத்தையும் உட்காந்து ஒவ்வொரு சவுண்டையும் அதாவது எதுக்குன்னா சில பேருக்கு கொஞ்சம் புரியாது நீ ஒரு போக்கிரி போகுனிங்கன்னா தெரியும் அடித்த கொயின்னு ஒரு சவுண்டு எல்லா சவுண்டுமே கட் ஆகிடும் இப்போது ஃபஸ்ட்டு நான் மகேஷ் பாபு கூட பண்ணும்போது பூரி சார் பூரி சார் சொல்கிறார் மாஸ்டர் சார் யூஸ் சவுண்ட் இல்லைன்னா கஷ்டம் மாஸ்டர் சொன்னேன் நீ தேட்டில் பாருங்க இப்போ பேச பேசாதீங்க அப்படின்ட்டு நீங்கள் பாருங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் அது பண்ணிட்டு எல்லாம் ஏன்னா அப்போ மிக்சிங்கில் போய் இவங்க போட்டுருவாங்க அதனால் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துருவோம்னா போட முடியாது இல்லை அதுக்காக மிக்ஸிங் போகிறது எல்லா இதுக்கும் ஸோ ஒவ்வொன்றுக்கும் அப்போ போட்டோம்னா அது தேட்டில் பிஞ்சு பிஞ்சு போச்சு தாட் மாஸ்டர் பிஞ்சு போச்சு அதுதான் அதுக்கு தெரிஞ்சு அதை நம்ம இமேஜின் பண்ணுறது தான் சார் இவ்வளோ பிஸியான ஒரு மனிதர் இந்த லாக்டவுன்ல எப்படி சமாளிச்சிங்க அந்த நாட்கள் எல்லாமே லாக்டவுன் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சார் அது என்ன பண்றது வழியே இல்லை வெறும் ஒர்க் அவுட்டு ஒரு இருபத்தி ரெண்டு கிலோ குறைச்சேன் பண்ணேன் அப்புறம் என்ன ஸ்கிரிப்டே எழுதினேன் ஆக்ஷன்லாம் என்னென்ன புதுசாக டெக்னாலஜி ஏன்னா எவ்ரிடே புது டெக்னாலஜி எவ்ரிடே புது லென்ஸ் வருது புது டெக்னாலஜி வருது ஸோ எனக்கு அப்ராட்லையும் அமெரிக்காலையும் நிறைய இருங்க ஸோ ஆன்லைன்ல அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு என்னென்ன ஏன்னா டப்புன்னு ஆரம்பிச்சோன்னே நம்ம அடி தூள் தள்ள நம்ம மறுபடியும் நமக்கு சரி அதுக்காக ஏன்னா நம்ம பண்ணலன்னா சார் நாளைக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில் இந்த ஓரமாக உட்காரத்து கூட சீட்டு கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக பையனே கூட எனக்கு படம் கொடுக்க மாட்டான் அப்போ நம்ம வந்த சார் போடுங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும் ஆ அப்புறம் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அதை விட்டுட்டு நான் இங்கே உட்காந்துட்டோமா அந்த மூலியில் உட்காந்துட்டோமா எட்ஜில் உட்காந்துட்டோமான்னு கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் சார் அதுதான் நம்ம வாழ்க்கை ஸோ அதுதான் நமக்கு இது சார் மாஸ்டர் இவ்வளோ பிஸியான டைமில் என்னுடைய ஸ்டுடியோவுக்கு வந்து அதுவும் இந்த கோவிட் டைமில் உங்களுடைய நிறைய நினைவடைகள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி மாஸ்டர் ஸோ நீங்கள் வந்ததுக்காக தேசிய விருது பெற்ற காஞ்சிபுரம் குரம் குமரன் பாபு சிங் சொல்லுங்கள் ஒரு சின்ன நினைவு தேங்க் யூ